அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள் அகிம்சையின் வெற்றி நாள். ஆம், இன்று ஆகஸ்ட் 15 இந்தியாவின் 78வது ஆண்டு சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். வணிக நோக்கத்துடன் இந்தியாவிற்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை தங்கள் வசப்படுத்திக் கொண்டனர். இதனால் சொந்த நாட்டிலேயே உரிமைகளை இழந்து அடிமைகளாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். வஉசி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி போன்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தனர். இவர்களுக்கு நிகராக வீர பெண்மணிகளான ஜான்சி ராணி, வேல் நாச்சியார் இவர்களும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தனர். அகிம்சையாலும் ஆயுதத்தாலும் நடந்த போராட்டத்தின் விளைவாக 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். அன்றிலிருந்து ஆகஸ்ட் 15 நாள் இந்தியாவின் தேசிய சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப சாதி மத மொழிகளால் நாம் அனைவரும் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர்கள் என்ற பெருமையோடு ஒற்றுமையுடன் வாழ்வோம். அது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்களது மூச்சு காற்றை இழந்த வீரர்களை போற்றுவோம் இந்நன்னாளில். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.